ஆக்சுவலா ஜெனிஃபர்னாலே வந்து எல்லாருக்குமே டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது கில்லி படம் தான். சோ நம்ம கில்லி படத்துல தளபதி கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய இடத்துல நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, பட் எங்க ரேடியோ சிட்டில நீங்க ஷேர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்களேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா வந்துட்டு தளபதி எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஷை டைப், பேசா பேச மாட்டாரு, சைலண்ட் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பி பிராங்க் அதெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப வந்து ஜோவியல் டைப் தான். ஆனா என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், சோ எடுத்தோன்னே வந்து எல்லாருக்கிட்டயும் பேசிட மாட்டாரு. கொஞ்சம் அது வந்து ஒரு டைம் எடுத்து நல்லா வந்து பழகின்னு அதுக்கப்புறம் நிஜமா ரொம்பவே நல்லா பேசுவாரு. அதுவும் அந்த படம் முடியறதுக்குள்ள நிஜமாவே ஒரு ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் எங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துருச்சு. சோ அது வந்து எதுனாலவா இங்க வந்து உட்காருவாங்க, இந்த டயலாக் இப்படி சொல்லு அதை சொல்லு அப்படின்னு. சோ எதானாலும் பேசுவோம். அதுக்கப்புறம் அவர் எந்த ஃபுட் வந்ததுனால எனக்கு ஃபுட் வந்து அது சாப்பிட கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி இஸ் வெரி ஜோவியல் அண்ட் ஃபன் டு பி வித் சீரியஸ்லி. அதனால எனக்கு வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் ஃப்ரம் நேருக்கு நேர். ஏன்னா நேருக்கு நேர்லயே அவர் வந்து என்னோட நடிச்சிருக்காரு. பட் அப்போ வந்துட்டு நான் அந்த படம் வந்து பண்ணப்போ ஹி வாஸ் லைக் அவரும் வந்துட்டு ரொம்ப யங் அண்ட் அப்போ அவ்வளவுலாம் பெருசா வந்து பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நானும் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கும் என்ன பேசுறதுலாம் தெரியாது. நான் அவர் கூட நடிச்சப்போ ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாவே இன்ன வரைக்கும் நான் செரிஷ் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல இப்ப இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு போடும்போது ஒரு அண்ணன் தங்கச்சி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க பாசம்பரம் போட்டுட்டு, ரியாலிட்டின்னு சொல்லிட்டு கில்லி படத்தை தான் போடுவாங்க. சோ அதுல உங்களோட கேரக்டர் ரொம்ப மெயின். சோ நீங்க சொல்லுங்க, நீங்க வீட்டுல எப்படி ரொம்ப சமத்து பொண்ணா இல்ல செம்மையான வாளா இல்ல எப்படி நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி? டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் சொல்லலாம். ஆக்சுவலி ரெண்டுமே தான். சில சமயம் வந்து சம வாழ்த்தனமும் பண்ணுவேன், பட் ஆனா எனக்கு வந்து அந்த வாழ்த்தனத்தை வந்து போட்டி போடுறதுக்கோ ஈடு கொடுக்கறதுக்கோ என் வீட்டுல யாரும் இல்ல. ஐ எம் சிங்கிள் டாட்டர். சோ அண்ணா தங்கச்சி அக்கா அந்த மாதிரி இல்ல, பட் என்னோட கசின்ஸ் தான், அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். சோ அதனால அவங்க கூட தான் நான் பெருசா போட்டி போட மாட்டேன். ஏன்னா வீட்லயே நான் தான் பெரிய பொண்ணுங்கிறதுனால எல்லாமே விட்டு கொடுத்துருவேன். பட் வாழ்த்தனம் எங்க காமிப்பேன்னா, ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அடம் பிடிக்கிறதுல மட்டும் நான் வாழ்த்தனை காமிப்பேன். அதுலதான் யாரோட ஃபேனா இருந்தாலும் சரி, ஆன் ஸ்கிரீன்ல வந்து தலையையும் தளபதியையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை. சோ நீங்க கூட ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க, தலன் தளபதி. 1 வீக் தான் ஷூட், பட் இருந்தா அந்த 1 வீக் நீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததை பாத்திருக்கீங்க. ஞாபகம் இருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி ஆமா, எனக்கு அந்த இது வந்து ஞாபகம் இருக்கு. அது ஒரு 7 வயசு இருக்கும் எனக்கு அந்த படம் பண்றப்போ. சோ ஐ ஆம் அவேர், ஐ வாஸ் லைக் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் யாரு கூட பண்றேன். பட் ஆனா அப்போ அது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இதுவாலாம் எனக்கு தோணல. ஆப்வியஸா அவங்க வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டா வந்து நிறைய படம் நிறைய படம் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த டைம்ல ஒரு சூப்பரா ரைசிங் ஹீரோஸா இருந்தாங்க. எனக்கு ஷூட் கூப்பிட்டாங்களா, ஷூட் நடிக்கிறேன்னா நடிச்சு நல்லா நடிச்சு முடிச்சேன்னா எனக்கு சாக்லேட் தருவாங்க. சோ இவ்வளவுதான் என் மைண்ட்ல இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டோ வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு விபி சார் வந்து அந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தாரு, அஜித் சார் அண்ட் விஜய் சார் கூட ஒரு பிக்சர் போட்டிருந்தாரு. பட் நான் இந்த போட்டோ கூட நிறைய பேர் அதை கம்பேர் பண்ணி, ஓ விபி சார் முன்னாடியே நீங்க இந்த போட்டோ எடுத்துட்டீங்களா அப்படின்னப்போ நிஜமா அப்பதான் எடுத்துருந்தேன். ஆமா இல்ல கரெக்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. வெரி ஷார்ட் டைம் அந்த பிக்சருக்காக ஐம் வெரி கிரேட்ஃபுல். யா கண்டிப்பா, ஏன்னா அதை பார்த்தோன்னே தலையும் தளபதியும் ஒரே ஃப்ரேம்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஆல்ரெடி வந்துட்டு கில்லியில வந்து நம்ம தளபதிக்கு தங்கச்சியா நடிச்சிட்டீங்க. சோ வந்து அந்த பேரை வந்து இது பண்ணவே முடியாது. இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல யாரு கூட தங்கச்சியா நடிக்கணும், இல்லனா வந்து இவங்களோட தங்கச்சியா நடிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் யாரு? அப்படிதான் திருப்பியும் நான் தளபதியை தான் சொல்லுவேன். அது வந்து சிஸ்டர் அகெயின். ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, நீங்க வந்து சின்ன பொண்ணா நடிச்சிட்டீங்க நேருக்கு நேர்ல, அதுல வந்து ஒரு பொண்ணு மாதிரியானா அவர் ஹியூஸ் மை சித்தப்பா அப்பான்னு கூப்பிடுறது தான். அதுக்கப்புறம் நீங்க தங்கச்சி நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி ஹீரோயின், அதுக்கப்புறம் அண்ணி, அந்த மாதிரி இல்ல இல்ல எனக்கு கடைசி வரைக்கும் அவரோட தங்கச்சியா தான் நடிக்கணும். எனக்கு அந்த அதை விட வேற எதுவுமே வேண்டாம், அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு. தளபதி சிஸ்டர் அகெயின் முடிஞ்சதுன்னா தலையோட சிஸ்டரா நடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவர் பேராசைதான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகே, சோ இப்ப வந்து ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன், நீங்க வந்து யோசிக்கவே கூடாது, ஆன்சர் சொல்லிடணும் சரிங்களா? ஓகே, ஃபேவரட் ஆக்டர் தல ஆர் தளபதி? தளபதி.
ஓகே சூப்பர். கில்லி படத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெட் நேம் இருக்கு, உங்க பேர் புவனா பட் ஒரு பெட் நேம் இருக்கு, அது என்ன? அரிசி மூட்டை. அது எதுக்கு வச்சாங்க? அது ஆக்சுவலி வந்துட்டு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, நான் வச்சது தளபதி தான். அரிசி முட்டை, அரிசி முட்டை அப்படின்ட்டு அதுல இருந்து அப்படியே அவங்களுக்கு அது ஒரு பண்ணா வந்து அமைஞ்சிருச்சு. எனக்கு படம் வரப்பதான் எனக்கே தெரியும் டப்பிங்லதான் அவ்வளவு வந்து அரிசி முட்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல நிஜமா கம்மியா தான் இருந்தது. அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு.